பாதாள காளி பத்ர காளி பாதாள முனி இங்க தோண்டு இங்க தோண்டு இங்க தோண்டு இங்க தோண்டு இங்க தோண்டுடா தோண்டு அடிக்காதீங்க சாமி தோண்டா புரியுதா Friends, welcome back to my channel. My name is Sapna. So, friends, today I am going to react on Vadivelu and Senthil's amazing comedy video. So, guys, इस video पे मैं reaction देने वाली हूँ जो कि बहुत ही बढ़िया है. And like जिस तरह से इसके part one और part two थे ना, that was hilarious. And देखते हैं part three video किस तरह का होता है. So, guys, video शुरू करने से पहले अगर आप मेरे channel पे नए हो, तो subscribe and hit the bell icon. So, guys, फटाफट देखते हैं इस video को. So, let's get started. ओडि मर्याद पीडिया
வரே ஒரு 3 4 நாள் ஆகும்ங்க ஒரு மனுஷன் ஜெயில்ல அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டு எறும்பு மாடு மாதிரி வெளிய ஜாலியா உட்கார்ந்திருக்காங்க சாமி என்னைய அது ஊர் போய்டான்னு சொன்ன வந்து போறாயே சாமி என்ன சாமி உஸ்பண்ட சாமி அத சொல்றீங்களா நீங்க பார்த்தது உண்மைதாங்க ஆனா நீங்க பார்த்தது அவர் உடம்ப மட்டும் தான் ஆவி மட்டும் தான் டூர் போயிருக்கு ஆவி டூர் போயிருக்கா எந்த ஊருக்கு இந்த ஸ்ரீநாத் பக்ரிநாத் பிரேம்நாத் இப்படி போயிருக்காரு வர 3 நாள் ஆகும் உங்க மேட்டர் முடிச்சறேன் விஸ்டிங் ஏட்டர்க்கா ஆ இருக்கே சீக்கிரம் கொடுங்க பேசு உங்க வேலை எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் போய்டு வாங்க வரங்க என்ன வரற ஒரு 200 ரூபாய் முடியா எதுக்கு எஸ்டி பேசுனா யார் கிட்ட சாமி கிட்ட தான் அவர்தான் ஆவியாச்சு அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க அந்தந்த டெலிபோன் பூத்துல நிப்பாரியா இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க ஆச்சரியத் ஆச்சரியமா இருக்குங்க நான் ரொம்ப குடுத்து வச்சவங்க ரொம்ப குடுத்து வச்சறேன் எவ்வளவு பணம் கட்டிங்க 200 ரூபாயா ஒரு 100 ரூபாய் அதிகமா வச்சுங்க என்ன பத்தி அவரிட்ட நீண்ட தூரம் சொல்லுவீங்க இவ்வளவு தூரம் போதுமா ஆமாங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க ரொம்ப திருப்தியா இருக்குங்க கண்டிட்ட கண்ணப்பா உன் வீட்டுக்கு போறப்பா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா சொதப்பிர மாட்டியே சொதப்ப மாட்டேன் சொதப்ப மாட்டேன் சொதப்ப மாட்டேன் அது இருக்கட்டும் உனக்கு அந்த காத்தாய்க்கு ஒரு தடவை சண்டை நடந்துச்சு அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமா பாத்து நடந்துக்க பயங்கரமான ஆளா முரட்டு பொம்பளை ஜாக்கிரதை டேய் அந்த அம்மா வேடா கண்டினா நான் கோடா கண்டன் கண்டி கண்டனா என்ன பத்தி அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் கண்ணுல வரல விட்டு ஆட்டிடுவேன்னு ஒரு நாள் இப்படிதான் இப்படிதான் இதே மாதிரி பயந்துகிட்டு பகதூர் கோடிச்சு என்னாலே நிக்க முடியல அந்த அம்மா ஓடாம என்ன பண்ணா சரி அப்புறம் இந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பல்ல அவன பத்தின முழு விவரத்தை சிபி மாதிரி தேடி கண்டுபிடிச்சு போட்டு வந்து சொல்லுவேன் நீ மனப்பாடம் பண்ணி பாத்தி அசத்திடணும் அவ என்ன அசறது நீயே அசற போற அப்ப நான் போயிட்டு வரட்டுமா சென்று வா மகனே சென்று வா அறிவை வென்று வா பயந்துட்டியா அறிவை பத்தி பண்ணாலும் உனக்கு பிடிக்காத ஒரு வேற முடிஞ்சு ஜனதோஷம் என்ன தெரியுமா
இரணியாசுர வதம் நரசிம்ம அவதாரம் அதுக்கு தான் வந்திருக்கேன். மகனே அப்பனே இந்த காஞ்ச கருவாடு உனக்கு அப்பனா? வந்திருக்கும் பெண் குழந்தை யார்? காத்து வந்திருக்கே. அந்த காத்து இழுத்து வெளியே ஊறி தள்ளலாம். மகனே டாய் யாரடா ஊதுறீங்க? ஏண்டா நீங்க பண்ற கோக்கமாக்கு வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அந்த கோழிக்கடை கோயந்தி சாமியை ஏமாத்தி அவனுக்கு செய்வனே அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அவங்க கிட்ட பணத்தை பறிக்கல. நான் எங்க ஏமாத்துறேன்? அவன் தான் ஏமாத்தான். ஏண்டா அது மட்டுமா? அந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பங்க கிட்ட இருந்து அவன் டைரி திருடிட்டு வந்து அவனை ஏமாத்திருக்கிறேன். நான் எங்க தெரியுமா? அவன் தெரியாம நாங்க எடுத்து வந்தோம். ஆமா உங்களை நான் சும்மா விடுறதா இல்ல. என்ன பண்ண போறேன்? காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். நீ என்னடா இப்ப என்ன பண்ணுற? நான் சொல்றேன் என்ன ஏண்டா ஏ மூளை கசக்கி நான் சம்பாரிச்ச படுத்த போறா? நீ ஈஸியா எடுத்து குடுத்தே இல்ல. இனிமே உனக்கு எனக்கு லைக் இல்ல. அப்ப வெளிய போ. என்னடா போய் சொல்ற? உன்ன தான் சொன்னே வெளிய போ. போறேன். வெளிய வா. கண்டதுமா வெட்டி போடுறேன். சென்று வா மகனே சென்று வா. வெளிய வர மாட்டியா? வர மாட்டானே. அப்ப நான் போறேன். நீ இந்த வீட்ல இல்லங்க போது எனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? நான் இந்த பக்கமா வெளிய போறேன். வா யா. सुपर अमेजिंग कॉमेडी अगेन लाइक जिस तरह पार्ट वन पार्ट टू देखा था लेकिन पार्ट थ्री हिलेरियस लाइक जिस तरह से यहाँ पे मतलब सेंथिल सर एंड वादीवेलु सर का जो प्लान था ना लाइक फाइनली वो लेडी को सब मालूम पड़ जाता है. बहुत ही बढ़िया जो उनका एक्टिंग था वादीवेलु सर का सेंथिल सर का ना ऑसम. एंड आई रियली लाइक वादीवेलु सर हेयर स्टाइल हिज लुक एंड जिस तरह से वो साधु की यू नो गेटअप में यू नो चल रहे थे एक्टिंग बहुत ही बढ़िया था. एंड द लेडी उसका भी एक अलग ही उनका भी अलग ही यू नो स्टाइल था जो कि बहुत ही बढ़िया था. वीडियो बहुत ही बढ़िया था गाइस. लाइक इस तरह के यू नो मूवीज अब नहीं आ रहे हैं बट पहले के मूवीज इतने अच्छे होते थे. लाइक लिटरली जब भी देखो वादीवेलु सर का कोई भी कॉमेडी तो बहुत ही मजा आता है. लिटरली एंजॉय दिस वीडियो. आपको कैसा लगे इसे मेरा रिएक्शन कमेंट करके बताना. अगर चैनल पर नए हो तो डू सब्सक्राइब एंड हिट द बेल आइकन. सो गाइस आई विल बी बैक विद माय नेक्स्ट वीडियो. टिल देन बाय बाय.